அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவர், சந்ததியை அதிகமாய் நேசிக்கிறவர். ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனை பார்த்து சொல்கிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று அவர் பிள்ளைகள் மேல் சந்ததியின் மேல் அதிக அக்கறை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆ பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆ பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல மிக அருமையாக சொல்கிறார், உன் வாசல்களின் தாழ்பால்களை நான் பலப்படுத்தி. அப்படி என்று சொன்னால் முதலாவது உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை நான் பலப்படுத்தி, அதற்கு பிற்பாடு உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை விரும்புகிற தேவன். ஒருவேளை இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் கவலைகளை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து விடுங்கள். இந்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளிலே அவர் பேசுகிறார். ஆ பிரியமானவர்களே, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தைரியமாக இருப்போம். பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த நாட்களிலே கூட என் பிள்ளை சரியாக படிக்கலையே, ஒருவேளை எந்த ஸ்கூலில் சேர்க்கட்டும், நான் என்ன செய்யட்டும், எந்த காலேஜில் நான் அட்மிஷன் வாங்கட்டும் என்று பல குழப்பங்களிலே இருந்தாலும் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் செழித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்ற பொழுது கூட பெண்கள் எல்லாம் அழுது நின்ற பொழுது ஆண்டவராக இயேசு சொல்கிறார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்கள் வருவதை நீங்கள் யாரும் தடுக்க வேண்டாம் என்றார். ஏனென்று சொன்னால் அவர் பிள்ளைகளை நேசிக்கிறவர், சந்ததியை நேசிக்கிறவர். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை அவர் அதிகமாக நேசிக்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிற பொழுது பரமத்தகப்பனாகிய நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆ பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தைரியமாக இருங்கள், பிள்ளைகளோடு கூட சமாதானத்தோடும் அன்போடும் கூட பேசுங்கள். அல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For he strengthens the bars of your gates, he blesses your children within you. Psalms 147:13. Dear believers, for he has strengthened the bars of your gates, he has blessed your children within you. Israel could have had this at the first advent, but their rejection of Christ destroyed the bars of their gates. Their acceptance of Christ at the beginning of the kingdom age will restore all that has been lost.